கம்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணியை ஊற்றி 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு வர கம்பா நீங்கள் போட்டால் அது முளைக்க நாளாகும். 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு போட்டால் கொஞ்சம் பயிர் கொஞ்சம் சீக்கிரத்தில் வளரும். ஆட்டு புழுக்கையை அள்ளி கொண்டு வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் அள்ளி கொண்டு வந்து ஈரமெல்லாம் நான் காய போடணும், செத்தை குப்பை அம்புட்டு புடச்சி எடுத்துட்டு சுத்தம் பண்ணி காயை போட்டு உரலை போட்டு இடிக்கணும். இடித்து நல்லா மாவாட்ட நல்லா சலுசோ தெல்லியோ அள்ளி வச்சுக்கணும். அள்ளி வச்சுக்கிட்டு மணல் அள்ளி கொண்டு வந்து நல்லா கல்லில் இல்லாமல் நல்லா முரத்தில் போட்டு தெல்லி சலிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். அந்த கப்பியை தனியாக வச்சுக்கணும். அந்த மணலை சலிச்ச மணலை எடுத்து தனியாக வச்சுக்கணும். முளைப்பயிரில் அந்த எருவு மணல் களிமண்ணோட கலக்கிற மாதிரி வைக்கப்புள்ள அள்ளி கொண்டு வந்து போட்டு தண்ணியை தெளிச்சுக்கணும். தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு நம்ம பிரிவிடுறோம் பாருங்க. பிரிய வந்து ஒரே சன்னமாக திரிக்க 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 ஒரே அளவாக விடணும். ஒரு இடத்துல அப்படியே முந்தையாக விட்டு ஒரு இடத்துல ஒல்லியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த முளைப்பயிரில் சுத்தையில் அந்த குச்சியில் போது என்ன செய்யும், ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டு நிற்கும், அது பார்க்க நல்லா இருக்காது. பிரி கவுறு மாதிரி ஒரே மாதிரியாக பிரிய விட்டு அதை நம்ம மடக்கி சுற்றி பந்து மாதிரி எடுத்து சூதானமாக வச்சுக்கணும். இல்லைன்னா விட்ட பிரி உழஞ்சிரும். கொண்டு வந்து தகர சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றினா ஊறாது படக்குன்னு. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, அந்த கட்டி இல்லாமல் தட்டி உடச்சி அள்ளி தகர சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி குழச்சா சாந்து மாதிரி வந்துடும். நீங்கள் கட்டியை முழுசாக போட்டு தண்ணி ஊற்றி வச்சாலும் 4 மணி நேரம் ஆனாலும் உள்ளே கட்டி அப்படியே தான் நிற்கும். அதை மாவாக்கி நீங்கள் தண்ணி ஊற்றி குழச்சா அது நல்லா கொஞ்சம் சவரியமாக இருக்குது, வேலையை சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். எங்ககிட்ட வந்து இந்த காவடி குடம் இல்லை, அதனாலவே நாங்கள் சருவத்தில் போட்டோம். உங்ககிட்ட அந்த மாதிரி காவடி எடுக்கிற குடம் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க, நல்லா அழகாக இருக்கும் அந்த குடத்துக்கு, அதுக்கு நல்லா இருக்கும். எங்ககிட்ட வந்து அந்த பித்தளை பானை சின்னதுலவே நாங்கள் போட்டோம். குச்சி வந்து அந்த குடத்துக்கு ஏற்ற தக்கன வளவில்லாமல் நேரான குச்சியாக 10-13 குச்சி, அந்த வாப்பாடு அகலமாக இருந்துச்சுன்னா குச்சி திறமா செல்லும். வாப்பாடு அகலம் இல்லாமல் ஒடுக்குமான அந்த காவடி குடத்தில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து குச்சி ஒரு 10-13 குச்சி இருந்தாலே சரியாக போயிடும். குடத்துக்கு தக்கன ஒரு உயரமா ஒரு அளவா வச்சுக்கலாம். வெறும் களிமண் மட்டும் முளைப்பயிருக்கு போட்டா அது கொஞ்சம் பிசு பிசுன்னு பாலம் பாலமா கொஞ்சம் விடுற மாதிரி ஆயி அந்த பிணைஞ்சு வச்சிருக்க களிமண்ணுல அந்த மணல் நைஸா தெளி வச்சிருக்க பாருங்களேன், அந்த மணலை அள்ளி போடணும். அந்த மணல் களிமண்ணை போட்டு நல்லா குழப்பி வச்சுக்கிட்டு அந்த புழுக்கை நைஸா இடிச்சிருக்கு பாருங்க, அந்த புழுக்கை அள்ளி போட்டு மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மூணையுமே இந்த ஆட்டு புழுக்கை மணல் களிமண் மூணையுமே பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கல அதை வந்து அளவா தண்ணி ஊற்றி குழப்பி வச்சுக்குங்க.
இருந்த மண்ணு இப்போ எப்படி ஆகி போச்சு பாரு, குஸ்குஸ் பெல்லமே அப்படித்தான் இருக்கணும். அந்த சருவத்தில் வந்து மண் கொட்டி வச்சுருக்கல செம்மண், அந்த மண் கொட்டி வச்சுருந்ததில் வந்து குச்சி, நீங்கள் ஒடிச்சு வச்சுருந்த குச்சியாக ஒரே மட்டமாக ஒரே அளவாக ஒடிச்சு வச்ச குச்சியை அதில் ஊனி வச்சுக்கணும். நல்லா நட்டமாக நிற்கிற மாதிரி நல்லா சாயாமல் ஊனி வச்சுக்கிட்டு அந்த கப்பி இருக்கு பாருங்களேன், அந்த கப்பி அள்ளி அந்த குறை சருவத்துக்கு போட்டுடணும். போட்டு நல்லா இறுக்கி விட்டுறணும். அந்த பிரி விட்டு பந்து மாதிரி வச்சிருக்க பாருங்களேன், அதை எடுத்து அந்த குச்சி ஊனி வச்சிருக்க குச்சியில கீழிருந்து மேலே வரைக்கும் நல்லா இறுக்கமா நல்லா டைட்டா சுத்தி முழுசா மேலே வரைக்கும் போக 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 மேலே குமாச்சி வர்ற மாதிரி சுத்தி அந்த பிரியை முடிச்சிடணும்.
அந்த நீட்டிக்கிட்டு இருக்கோம்ல வைக்கப்புல்லு, எங்கிட்டு அங்கிட்டு கொஞ்சம் சிலுக மிளகாய் இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த கத்திரிக்கொள்ளை எடுத்து அதை பூரா வெட்டி சுத்தம் பண்ணி கிளீனாக வச்சுக்கணும். களிமண் மணல் இந்த புழுக்கை இடிச்சது மூணுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பாருங்களேன், அதை அள்ளி அந்த பிரி நம்ம சுத்தி வச்சிருக்க பாருங்க, அந்த கரகத்துல கீழிருந்து மேல வரைக்கும் ஒரு ஓரசா ஒரு பக்கமா எடுத்து 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 பூரா தடவி மேல வரைக்கும் நல்லா ஒரே ஓரசா கீழிருந்து மேல போய் மேலயே நல்லா அப்படியே கீழிருந்து போக 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 குமாச்சியா வரணும். அப்படியே தடை விட்டு நல்லா அந்த பிரி தெரியாத அளவுக்கு வைக்கப்புள்ளே தெரியாத அளவுக்கு பூசணும். கம்பை வந்து தண்ணி இல்லாம இருத்து வச்சுக்குங்க, இருத்து வச்சுட்டு அந்த கம்பை நம்ம கையில அள்ளி கீழே ஒரு சாக்க விரிச்சு அத கரகத்தை தீக்க அதுல வச்சு நீங்க பூசுங்க, கம்பெல்லாம் கீழே விழுகும் பூசையில. அதை பழையபடி நம்ம அள்ளி அதுல தடவிக்கலாம், கையில அள்ளி 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 அப்படியே ஒரு ஓரசா அப்படியே சொட்டை இல்லாம தடை விடணும், சொட்டை இல்லாம முழுசா தடை விட்டுட்டு அதுக்கேற்ற கம்பை வாங்கி ஊற வச்சுக்கணும். பூசி நம்ம பூசறது பெருசுல, அதுக்கு தண்ணி எவ்வளவு பாதுகாப்பா நம்ம ஊத்துறோமோ அதுக்கு தக்கனத்தை அந்த பயிர் வளர்ச்சி கொடுக்கும். நம்ம போடுறது பெருசுல, தண்ணிய வந்து சூதானமா அப்படியே மெதுவா ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு தெளிச்சா மண்ணினோட கம்பெல்லாம் வந்துடும். அப்புறம் பார்த்தா சொட்டை சொட்டை அங்கனை சொட்டை அங்கனை சொட்டையா அப்படி பார்க்க நல்லா இருக்காது. நீங்க என்ன பண்றீங்க தெளிக்க உங்களுக்கு தெரியலையா, இந்த ஃப்ரீயர் வாங்கி வச்சுக்கிட்டு அதுல தண்ணி அடிச்சு விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. காத்து போகாத இடத்துல போட்டு வச்சா பயிர் மஞ்ச மஞ்சேர்னு நல்லா வளரும். காத்து அடிச்சுனாக்கு நம்ம காட்டுல இருக்கிற பயிர் மாதிரி பச்சை பசேர்னு வந்துடும். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு தடவை தண்ணி அதுக்கு தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். பகல்ல நைட்ல வந்து நீங்க ஏதோ 2 தடவை 3 தடவை தெளிச்சா கூட பரவாயில்ல, தண்ணி வந்து அந்த கரகத்துல இருந்து கீழே வடியணும். தண்ணிய வந்து அலங்காம மெதுவா அப்படியே சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா அப்படியே மெதுவா தெளிக்கணும். கொஞ்சம் பயிர் முளைக்கிற வரைக்கும் சூதானமா தெளிக்கணும் தெளிக்கணும். ரெண்டாவது வந்து அது கீழே கரகத்து கீழே சாபீஸை வாங்கி கோடு போட்டு விட்டுருக்க, இல்லைன்னா கம்பை வந்து எறும்பு அரைச்சிட்டு போயிடும். 4 கம்பா தூக்கிட்டு போனால் அந்த இடத்துல சொட்டையா போயிடும், பார்க்க நல்லா இருக்காது. நம்ம போட்டிருக்க முளைப்பாரி ஒரு நாளைக்கு வளர்ச்சி எப்படி வருதுன்னு வாங்க பார்ப்போம்.